இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. கான்சன்ட்ரேஷனை விட கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறது முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுன்னா என்ன? இப்போ நீங்கள் எல்லாம் செல்ஃபோன் கேமில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? ஃபேஸ்புக்கில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுக்கு பேர் என்ன? வாட்ஸ்அப்பில் உட்காந்தா டே டேன்னு கூப்பிட்டா கூட எதுவும் திரும்பி பார்க்காம உள்ளிருக்கிறான். ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன? கான்சன்ட்ரேஷன் தானே? கான்சன்ட்ரேஷனாக வேறையா? அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு இல்லையா? தேவையானதில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வேற எதில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது? கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கணும்? நம்ம வேலை என்ன? படிக்கிறதா? வேறையா? புரியுதா நான் சொல்றது? இப்போ கான்சன்ட்ரேஷன் எங்கே நம்ம வச்சிருக்கிறோம்? ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்ம எது எதெல்லாம் படிப்புக்கு எதிரான வேலை செய்தோ, எதிரான வேலைன்னு சொல்ல முடியாது, டிவி பார்க்கறது, மொத்தமாக கம்ப்யூட்டரில் வரையிறது, எதையோ ஒன்று பண்ணிட்டு செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவற விட்டுடுறோம். அதாவது நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை எது எடுத்துக்குது? நம்ம கான்சன்ட்ரேஷனை எது பிடிச்சிக்குது? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மீதி எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டதுனால படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, படிக்க முடியல, எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னு வேற நாம் சொல்கிறோம். அதானே கரெக்டா? ரைட்டா? கரெக்டா? அப்படி சொல்லுங்க. இது வந்து இன்ட்ராக்ஷன் தான். சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டா தப்பா? யார் ஒரு ஆன்சரே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயா போயிட்டாங்க, ஃப்ரீயாக பேசலாம். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஒரு விடையும் வரலையே. கரெக்டு தானா? சரி, அப்போ கான்சன்ட்ரேஷன்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன செய்யணும்? இல்லை நம்ம எது நம்ம செய்யணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா மீதியெல்லாம் என்ன போயிடுவோம்? ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிருவோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுட்டோம்னா எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நோக்கி நம்ம வேலை ஆர்வத்தை மட்டும். அதாவது நம்ம இப்போ நம்மளுடைய வேலை வந்து ஃபேஸ்புக்கு பார்க்குறதா படிக்கிறது தான். இப்போ நீங்கள் காலேஜில் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காலேஜில் சேர்றது ஃபேஸ்புக்கு பார்க்கவும் வாட்ஸ்அப் பார்க்குறதுக்கும் கம்ப்யூட்டர் கேம் ஆடுறதுக்கா இல்லை காலேஜில் படிக்கிறதுக்கா? எது நம்மளுடைய பிரதான வேலை, எது வந்து நம்மளுடைய பொழுதுபோக்கு வேலை? படிக்கிறது. அது அதுக்கு தானே ஒரு எவ்வளவு காலேஜுக்கு 50,000-60,000 கட்டி, ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 லட்சம் கட்டி கொண்டு போய் படுக்க வைக்கிறது, படிக்க வைக்கிறது அதுக்கு தானே? இல்லை செல்ஃபோன் எல்லாம் விளையாடுறதுக்கா? எதுக்கு? புரியுதா? இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் எங்கே பண்ணிடுறோம்? படிப்பில் விட்டுட்டு இதெல்லாம் இதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. இதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்குன்னு இப்போ வந்து வாட்ஸ்அப்பே பார்க்கக்கூடாது, ஃபேஸ்புக்கே பார்க்கக்கூடாது, கம்ப்யூட்டருக்குமே விளையாடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இப்போ அடுத்த க்வெஸ்டின் அப்படி சொல்கிறோமா? அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லை. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்கிற பாடத்தில் படிக்கிற பாடம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உனக்கு புரிஞ்சிடும். அது மேலே ஆர்வம் வந்துருச்சுன்னா செல்ஃபோனில் வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கு சரி, ஃபேஸ்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 ஹவர் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிடுவோம். ஃபேஸ்புக்கையே சும்மா இருக்கும்போதெல்லாம் வாட்ஸ்அப்லேயே முழுகாமல் தேவையான டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நாம் அதை பயன்படுத்திக்கிற தன்மைக்கு வந்துட்டோம்னா நமக்கு மீதி டைம் எவ்வளோ டைம் மீதி ஆகுமா ஆகாதா? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஏன்னா இப்போ செல்ஃபோன் அடிக்ஷன் சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய இருக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். தெரியுமா? பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இன்டர்நெட் அடிக்ஷனாக இருக்கிறாங்க, செல்ஃபோன் அடிக்ஷனாக இருக்கிறாங்க, வாட்ஸ்அப் அடிக்ஷனாக இருக்கிறாங்க, கேம் அடிக்ஷனாக இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியே விளையாட வேண்டியது போய் செல்ஃபோன்லேயே விளையாடிக்கிறோம், பேட்டரி டவுன் ஆகிறவரையும் விளையாடுறோம். ஓகேவா? இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஃபிசிக்கல் விளையாட்டா? இப்போ என்னென்னா செய்ய வேண்டிய வேலையை அதையும் விட்டுறாங்க. புரியுதா? அப்போ என்னென்னா அந்த டைமிங்கை வந்து எதுக்கு முக்கியம், எது முக்கியத்துவங்கிறது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா படிப்பு நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முக்கியமான வேலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா செகண்டரி, அதுக்கு அடுத்தது நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை அப்படிங்கிறத பிரிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா
அதுக்குன்னு இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப்போ மீறி தவறாக சொல்லலை, அதுக்கு வந்து டைமிங்க குறைச்சிருவீங்க. உதாரணத்துக்கு இப்போ இதை பற்றி தெரியாமல் ஒருத்தர் வந்து 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குறாரு வச்சுங்க, மீதி இருக்கிறது எவ்வளோ நேரம்? 16 மணி நேரம். 16 மணி நேரம் நம்மளுடைய ரெகுலர் வேலையெல்லாம் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் போயிடுதுன்னு வச்சுக்குவோம். மீதி இருக்கிறது 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் காலேஜ் ஒரு 6-7 மணி நேரம் போயிடுதுன்னு வச்சுங்க, மீதி இருக்கிற நேரம் 4-5 மணி நேரம். 4-5 மணி நேரத்தில் செல்ஃபோனே 4 மணி நேரம் பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம், மீதி இருக்கிறது 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் சொல்லி கொடுத்த காலேஜில் அந்த அதில் பர்தர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் எவ்வளோ நேரம் ஒதுக்குறாரு? 1 மணி நேரம் ஒதுக்குறாரு. அப்படியே அதை அப்படியே திருப்புங்க. 5 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது இல்லை, 5 மணி நேரத்தில் 4 மணி நேரம் படிக்கிறதோ நம்முடைய டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி பக்கம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இந்த 1 மணி நேரத்தை இந்த ஃபேஸ்புக்கு இதுக்கெல்லாம் இது யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடித்து சொல்கிறதில்ல. நீ யார் மாறணும், நீங்களா இல்லை இன்னொருத்தர் சொல்லியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீ இப்போ யாராக இருந்தாலும் அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் யாருக்கும் சொல்லியெல்லாம் தேவையில்லை. நீ ஏன் தேவையில்லாமல் ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லணுமா? உனக்கு உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 5 மணி நேரம் செலவாக வர்றது 1 மணி நேரமோட உன்னோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கெல்லாம் 1 மணி நேரம் ஒதுக்கிட்டு 4 மணி நேரம் நீ சம்மந்தப்பட்ட படிப்பு உன்னுடைய டெவலப்மெண்ட்டில் நீ செஞ்சினா 1 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு அந்த சம்மந்தப்பட்டதில் ஒர்க் எடுக்கும்போது அந்த ஒர்க் எப்படி இருக்கும்? நீ ஒரு 30 நாளைக்கு 30 மணி நேரம், 30 நாள் சண்டேலாம் இல்லை கழிச்சிடலாம், 25 நாளில் 25 மணி நேரம் மட்டும் வாதியார் சொல்கிறது 100% வச்சுக்கோ, நாம் ரிசீவ் பண்ணுறது 50% இருக்கும், அதில் நினைவில் நிற்கிறது 20% இருக்கும். ஓகேவா? அதை ஃபர்தர் டெவலப்மெண்ட்னு நம்ம திரும்ப யோசிக்கும் போது தான் 20, 30, 40, 50 டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம்னா அப்புறம் இப்போ அந்த 1 மணி நேரம் மட்டும் சிரிச்சா என்ன ஆகும்? ரொம்ப கம்மியான டைம் தான் அதுக்கு நம்ம எடுக்கிறோம். இப்போ அந்த ஐயா சொன்னார்ல, இந்த குண்டை தூக்கி அவன் என்ன போயிட்டான், அவனோடய வந்து அவனுடைய கையில் ஒரு கை ஒரு பகுதி மாதிரி அந்த குண்டு எரிதலில் வச்சோடனே என்னாச்சுன்னா அவனுடைய இயல்பாகவே அது மாறிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் 4 மணி நேரங்கிற உங்கள் அதாவது சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டடியோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நல்லா இருக்குமோ? நல்லா இருக்காதா? அவ்வளோதான். இது நம்ம எதில் மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து விடுபட வேண்டியது யார்? நாம்பளா வேறு யாராவது தான்? யாராவது சொல்லி மாறணுமா, நாம்ளே புரிஞ்சுக்கிட்டு மாறணுமா? நாம்ளே புரிஞ்சுக்கிட்டு தான் மாறணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த மனசு அப்படின்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், அது கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கெட்டில் இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்க, சயின்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க தானே? ஒரு பக்கெட்டில் இங்கே தண்ணி வைக்கிறாங்க, தண்ணி ஃபுல்லாக இருக்குது, தண்ணி வந்து ஆடாமல் அப்படியே இருக்குது, சரியா? அடுத்தது இந்த தண்ணியில் வந்து ஒரு கல் போடுறோம், உடனே அப்படியே வேவ் ஃபார்ம் ஆகுது, பார்த்துருக்குறீங்களா? அலை, அலைன்னு சொல்லுவாங்க, அலை ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக? இந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஒன்றும் பண்ணால் மட்டும் என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரத்தில் திரும்ப சரியாயிடும். அப்போ என்னன்னா அலையை சரி பண்ணுறதுக்கு எந்த முயற்சியும் நாம் பண்ண தேவை இல்லை, கரெக்டா? யாருக்காவது இதில் மாற்று சந்தேகம் இருக்குதா? அலையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வேலை செய்யணுமா? இல்லை தானே? சரி, நம்ம மனசு என்ன? நம்ம மனசு தான் வாட்டர். மனசில் வந்து பயம் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, அதெல்லாம் என்ன? வேவர்ஸ், அலை. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணுமா? என்ன பண்ணால் சரியாயிடும்? அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், சரியா? இப்போ ஐயா ஒன்று இன்னொன்று சொன்னாங்க, இந்த மைக் பேசிட்டு ஒரு ஃபாதரியார் பேசினார்னு சொல்லி சொன்னார் தெரியுங்களா? நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே வச்சுங்க, எனக்கு இப்போ 43 வயசாகுது, நான் வந்து சின்ன வயசில் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ஆர்வமாக இருந்தேன்.
அப்போ வந்து ஒரு ஒரு ஆன்மீக அமைப்பில் இருந்தேன், பழகிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறது மாதிரி நம்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசுறதுன்னா கையெல்லாம், இப்போ நீங்கள் இங்கே வேற மைக் பிடிச்சி பேசுனா பேசுவீங்களா? வார்த்தை கேட்டதே வார்த்தை வர மாட்டேங்குது. இப்போ மைக் பிடிச்சி பேசுனா என்ன ஆகும்? கைகள்லாம் உதறும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசு அப்படின்னாங்கன்னா போனவுடனே நான் என்ன பண்ணுவேன், கண்ணை முடிக்குவேன். ஏன்னா எதிர்ப்புறவங்களும் பார்க்குற பார்க்க முடியாது. கையெல்லாம் கையெல்லாம் வேத்துறோம். பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு நினைக்க ஈராவது ஈராயிடும் இல்லையா சொட்டிங்க, அதனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப. அப்பயும் பார்த்தாலும் எதிர்ப்புறவங்கள ஒருத்தருடைய முகத்தை பார்த்து கூட பேசவே முடியாது, முகத்தை பார்க்கவே முடியாது. பார்த்தா தானே பேசுறதுக்கு. கண்ணை மூடிட்டு இதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும். முத நாள் நைட்டு இருந்து விடிய விடிய தூங்க மாட்டோம். நாளைக்கு காத்தால ஒரு பேச வேண்டிய ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதுக்கு முத நாள் நைட்டு பூரா நோட்ஸ் எடுக்கிறது, விடிய விடிய தூங்குறது இல்லை. காத்தால வந்து கண்ணை மூடி தடப்படுத்தப்புன்னு ஒப்பிட்டு அப்படம் முடிஞ்சிடாது உட்காந்துக்காது. இப்படிதான் முதல்ல இருந்துச்சு. ஓகேவா? இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இந்த பேச்சு இப்படி தடுமாறுது. இப்போ தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பார்ட் இருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஸ்டேஜில் பேச வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குதா இல்லையா? காலேஜ் போகிறீங்க, அடுத்தது ஒரு நீ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணுனாலும் உனக்கு பயம் இருக்கக்கூடாது. ஸ்டேஜ் ஃபியர் இல்லைன்னா தான் நீ பேச முடியும். எல்லாருமே அப்படித்தானே? அப்போ எது நமக்கு தடையாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். மைக்கு பிடிச்ச உடனே கைகள் சொட்டிங்க ஆகுது. என்ன என்ன ஆறணும்னா, நம்மளை பற்றி நாம் ஏதாவது சரியில்லாமல் சொதப்பிடுவோமோங்கிற பயம்தான் அந்த சொட்டிங்க நடுக்கம் உயரத்துலதான் உருவாக்குது. கரெக்டா? இப்போ அதெல்லாம் வந்து என்ன சொன்னேன், தண்ணியில் ஏற்பட்ட அலை வேஸ் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுமா? என்ன பண்ணோம்? நாம் பேச வேண்டிய இன்டலெக்ட் பார்ட்டில் கவனம் செலுத்தணுமா இல்லை அலையை சரிப்படுத்தணுமா? பேச வேண்டிய வேலையில் கவனம் செலுத்தினா முடிஞ்சு போச்சு. மற்றபடி பயம் வருது, சொட்டிங் ஆகுது, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணுமா? என்னுடைய பேசுகிற பேச்சில் நான் என்ன கருத்து பேசணும்னு நினைக்கிறோமோ அதில் கவனம் செலுத்தணுமா? ரெண்டு விஷயம் இருக்குது. என்னுடைய பயம் ஃபீலிங் இதில் கவனம் செலுத்தணுமா, இல்லை அதை விட்டுட்டு நான் வெளியில் செய்கிற என்னுடைய கருத்தை வெளியே சொல்கிறல அதில் ஃபோக்கஸ் பண்ணணுமா? எதை பண்ணணும்? வெளியில் நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறனோ அந்த கருத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சொட்டிங் இதெல்லாம் வந்து இருக்கிறத பற்றி நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா யாரை எடுத்தோடனே முதல்ல பேசி வந்தோமா? இல்லை. அப்படி தான் நானும் முதல்ல பேசினேன். 2 நிமிஷம் முதல்ல பேசிட்டு டப்புனு கிளை வச்சிட்டேன். அடுத்தது 5 நிமிஷம் ஆச்சு, அடுத்தது 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இப்போல்லாம் என்னென்னா, கையெல்லாம் அப்புறம் வேக்கலை. யாரை பற்றியும் இப்போ யாரை யார் மூஞ்சி பார்த்ததுனாலும் என்னால் பேச முடியும். புரியுதா? இப்போ என்னென்னா, இது வந்து என்னென்னா, நம்மளை யார் டெவலப் பண்ணிக்கணும்? நாம்பளா மற்றவங்களா? நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். புரியுதா? அதனால் என்ன சொல்கிறேன், முதல்ல தயக்கத்தை விட்டு விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷைட் டைப்பாகவே, நல்லா பயங்கரமான ஷைட் டைப், யார்கிட்டையுமே போய் ஒரு பேசக்கூட முடியாத மாதிரி ஒரு தன்மையில் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி யார்கிட்ட வேணாலும் ரைட் ஃப்ரீயாக பேசுகிற ஒரு இது நமக்கு மாறி இருக்குது. அது வந்து இந்த ஐயாவோட சொல்கிற அந்த இன்னசன்ட் ஸ்டேட்டு அறிவாளித்தனங்கிறத ரெண்டையும் பிரித்து புரிஞ்சுக்கிட்டதுனால வந்த விஷயம். எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் நான் சொன்ன இந்த உதாரணம் உங்களுக்கு ஓரளவுக்கு கேட்சிங்காக இருந்துச்சா, புரிஞ்சுச்சா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்குலாம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கா? இருக்குதா இல்லையா? இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது நீ எங்கேயுமே கேட்க முடியாது, யாருமே உனக்கு இதுக்கு விடையே சொல்ல மாட்டாங்க. நான் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்கொள்றதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வருதா வரலையா? வருதுதானே? வருதா? சரி, நான் இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். சரியா? சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு கார் டிரைவ் பண்ணணும்னு வச்சுக்கிறேன். நிறைய உதாரணம் வேறு எதுவும் சொல்லிக்கிறேன், அதே உதாரணத்தை தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். கார் டிரைவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. காரில் சாவி போட்டாக்கா எனக்கு என்ன தோணும்,
இன்னும் கொஞ்சம் தூரம் போனாக்கா கார் ஆக்சிடென்ட் ஆகிடும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, அங்கே பிளட்டு கிடைக்காது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு மைண்டு வந்து நெகட்டிவாக மனசுக்குள்ளே கட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 
புரியுதா? காரை ஸ்டார்ட் பண்ணல, மைண்ட் எங்க இருக்குது? ஆக்சிடென்ட் ஆகி பிளட் வந்து எதுவும் கிடைக்காத கடைசி கட்டத்துக்கு போய் நிற்குது. ஓகேவா? இப்படியே தான் 15-18 வருஷம் இருந்துச்சு. ஓகேவா? இதை சரி பண்ணுறதுக்கு தான் என்ன சொன்னாங்க, இதுக்கு என்ன சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள், இப்படி இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, பாசிட்டிவாக நல்லெண்ணத்தை மனசில் நீங்கள் தான் விதைக்கணும், விதைச்சாக்கா நெகட்டிவ் எண்ணம் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம் என்ன பண்ணோம், நானும் வந்து நான் நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன் அப்படின்னு நான் எனக்கு நானே பயங்கரமாக முயற்சி பண்ணிடலாம் சொன்னேன். சொல்கிறப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் மைண்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களாம் கேட்டிருப்பீங்க, இங்கே ஆக்கினா சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே கவனத்தை செலுத்தணும்னா மைண்டு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னாங்க. இங்கெல்லாம் கவனம், இங்கே வந்து கவனம் செலுத்தி பாசிட்டிவாக மனசில் எண்ணத்தை ஆழமாக விதைச்சோம்னா நம்ம டிரைவிங் பர்ஃபெக்ஷனாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் தெய்வங்களோட சப்போர்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிறது, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் ரிக்வஸ்ட் பண்ணுறது, ப்ரேயர் பண்ணுறது பண்ணிவிட்டு இவரெல்லாம் சொன்னவரெல்லாம் நல்லாயிருக்கும். மறுபடியும் சாவி போட்டு காரை ஸ்டார்ட் பண்ணால் நான் இவ்வளோ நேரம் பண்ணல எஃபர்ட்டு, இது ப்ரேயர் பண்ணது, பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணது, இங்கே பூர்வ மத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணது, இத்தனை முயற்சியும் எதுவுமே உதவாது. அதே ஹாஸ்பிட்டல், அதே பிளட்டு கிடைக்காது, ஆக்சிடென்ட், இது மட்டும்தான் நிற்கும். புரியுதா நான் சொன்னது? நான் இவ்வளோ தூரம் எடுத்த எந்த முயற்சியுமே என்னுடைய அந்த எதிர்மறையான நெகட்டிவ் எண்ணத்தை மாற்றவே இல்லை. புரியுதா உங்களுக்கு இதெல்லாம்? சரி, இப்போ இதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்த குவஸ்டின், நெகட்டிவ் எண்ணத்தை எனக்கு இது வந்து எனக்கு இதுக்கு விடையாது சரியான தீர்வு நான் பண்ண முயற்சிகள் எனக்கு தரல. அப்போ தான் ஒரு நாள் இப்போ ஐயா இருக்கிறாங்கல்ல, இவர்கிட்ட போய் நானே, ஐயா நானும் ஒரு 18 வருஷமும் முயற்சி 20 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு எஃபர்ட்டும் எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணட்டும் அப்படின்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரி நெகட்டிவ் தாட்டு இதெல்லாம் வருதில்லை, இது நீயா முயற்சி பண்ணி கொண்டு வரையா நேச்சுரலாக வருதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது நேச்சுரலாக வருதா நம்மளும் முயற்சி பண்ணுறோமா? நேச்சுரல், நேச்சுரலாக நம்ம உருவாக்கமா? நேச்சுரல், நேச்சுரல். நம்ம யாராவது விரும்பி போய் ஹாஸ்பிட்டலில் பிளட்டுன்னு யாராவது கொண்டு வருவாங்களா? யாருமே கொண்டு வர மாட்டாங்க, அது நம்மளை மீறி நமக்குள்ளேருந்து வெளிப்படுது. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ஐயா சொன்னது இதெல்லாம் வச்சு நம்ம உங்கள்கிட்ட விட கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்குள்ள தோணுதில்லை ஹாஸ்பிட்டலில் பிளட்டு நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்குள்ளே வர்ற எண்ணெல்லாம் என்ன மாதிரி? தண்ணியில் ஏற்படுற, தண்ணியில் ஏற்படுற வேர்ஸ் மாதிரி. அந்த வேர்ஸை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் என்ன ஆகும்? வேர்ஸை சரி பண்ணுறதுன்னு தண்ணிக்குள்ளே கையை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிறத விட இன்னும் மோசமாக கெட்டு போயிடும். புரியுதா? அலைகளை சரி பண்ணுறதுன்னு தண்ணிக்குள்ளே பாத்திரத்துக்குள்ளே கை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிறதுக்குன்னா இன்னும் மோசமாக தான் போகும். புரியுதா? அது மாதிரி இப்போ இது வந்து நமக்கு ஏற்படுறது நேச்சுரல் அப்படின்னு புரிஞ்ச உடனே நம்ம மனசில் ஒரே எனர்ஜி தான் என்ன சரி பண்ணுறதுக்கு இருக்குது, நான் வெளியில் செய்கிற டிரைவிங்கிற வேலைக்கும் இருக்குது. புரியுதா? ரெண்டையும் புரிஞ்சுக்கிங்க. என்ன சரி பண்ணுறதுங்கிறது என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறது என்ன சரி பண்ணுறது. புரியுதா? இன்னொன்று வந்து வெளியில் நான் வண்டி ஓட்டுறதுங்கிறது, வண்டி இயக்கிறது ஆக்ஷன் பண்ணுறவங்கள அது வந்து நான் செய்ய வேண்டிய செயல். புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? இப்போ நாம் வந்து இப்போ எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், சொன்னது புரிஞ்சுதா? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லை?
டிரைவிங்க்கு இம்பார்ட்டன்ட் தரணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் தரக்கூடாது, உள்ளே வர்ற ஃபீலிங்க்கு இம்பார்ட்டன்ட் தரக்கூடாது, ஓகேவா? சரி, அப்படி கொடுக்காம விட்டுட்டு ஃபீலிங் குறைஞ்சி போயிடுமா? அடுத்த கேள்வி, அது எப்படி இருந்தாலும் அதை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய வேலை வெளியில் டிரைவிங்கில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும், ஓகேவா? அப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு பயமும் இருந்துச்சு, ஆனால் என்னாச்சுன்னா நான் அந்த பயத்துக்கு இம்பார்ட்டன்ஸு தரல. என்னுடைய கவனத்தை நான் என்ன பண்ணேன், வெளியில் செய்கிற டிரைவிங்கில் கியர் போடுறது, கியரை ஷிஃப்ட் பண்ணுறது, பின்னாடி வர்ற வண்டியை பார்க்குறது, எங்கே ஃபாஸ்ட்டாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணும், எப்படி பைபாஸ் ஓடனா ஸ்பீடாக போகலாம், ஊர்னால் மெதுவாக போகணும், டவுனுக்குள்ளனா மெதுவாக போகணும், இப்படிங்கிறத வந்து என்னுடைய நிதானத்தை கவனித்து அந்த வெளியில் செய்கிற டிரைவிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த உள்ளுக்குள்ளேருந்து வந்த நெகட்டிவ் தாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸை நான் கொடுக்கல. இந்த என்னுடைய இம்பார்ட்டன்ஸை எது கொடுத்துட்டேன், டிரைவிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, முதல்ல வந்து ஒரு அரை மணி நேரம் எனக்குள்ளே வந்து பெரிய பயம் வருத்தம் இது மாதிரி இருந்துகிட்டு இருந்தது வந்து ஹாஃப் அன் அவர் இருந்தது வந்து ஒரு 25 மினிட்ஸாக ஒரு 2-3 நாளில் குறைஞ்சிது. அடுத்த ஒரு வாரத்தில் அது 20 மினிட்ஸாக டவுன் ஆச்சு, 15 மினிட்ஸாக டவுன் ஆச்சு. ஒரு 2-3 மாதத்தில் டோட்டலாக அந்த பயங்கர விஷயமே என்னை விட்டு போயிடுச்சு. அதே நேரம் பயம் குறைய குறைய இந்த டிரைவிங் என்னாவது, உள்ளுக்குள்ள பயம் இல்லாமல் டிரைவிங் எப்படி இருக்கும், பர்ஃபெக்ஷனாக இருக்கும். பர்ஃபெக்ஷன் ஆக ஆக யாரோட ஹெல்ப் இல்லாமல் நானே இண்டிவிஜுவலாக ஏற்காடு வரலும், ஏற்காடுங்கிறது ஒரு விசேஷனா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள்லாம், யாரோட ஹெல்ப் இல்லாமல் நானாகவே போய் நம்ம சேருராயசன் மலை வரல மேலே இண்டிவிஜுவலாக போய் நின்று என்ன நானே டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், கரெக்டு நம்மளால் நல்லபடியாக எந்த பயமும் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியுதுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிட்டேன். இது இந்த ஒரு விஷயத்துக்கு தானா, மீது எல்லா விஷயத்துக்குமா? எத்தனை பயம் வந்தாலும், எத்தனை கோபம் வருத்தம் எத்தனை வந்தாலும் என்ன பண்ணுறோம் அர்த்தம், அதுக்கு கவனம் கொடுத்தீங்கன்னா அலையை சரி பண்ண தொடங்கினீங்கன்னா என்னைக்காச்சும் சரி பண்ண முடியுமா? வேவிங் வேவுறீங்க, கையில் தொட்டிங்கன்னா இருக்கிறதோட என்ன ஆயிரும், இன்னும் இருக்கிறதோட இன்னும் மோசமாக தான் போகும். அங்கே நமக்கு வேலை இல்லைன்னு விட்டுட்டு அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை பக்கம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை திருப்பிட்டோம்னா போதும். இந்த உதாரணம் புரிஞ்சுதா? நான் சொன்ன ஒரு 2 உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்கிறது ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க.